ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சாபங்களில் பல வகை உண்டு. குலதெய்வ சாபம், முன்னோர் சாபம், சர்ப தலைமுறை சாபம் உள்ளிட்ட 13 வகையான சாபங்கள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இவற்றில் மிக ஆபத்தானது பெண் சாபம். இதனால் ஏற்படும் தோஷமாகும். பெண் சாபம் மட்டும் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் உள்ள இளம் வயது பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பல விதமான பிரச்சனைகள், பல காலமாக திருமணம் ஆகாமல் இருப்பது, விடாமல் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருந்தால் இந்த குடும்பத்தில் பெண் சாபம் உள்ளதாக அர்த்தம். இப்படி உள்ளவர்கள் நல்ல ஜோதிடரை அணுகி பெண் சாபம் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை செய்ய வேண்டும். இப்படி பெண் சாபம் உள்ளவர்கள் வீட்டிலேயே என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஜோதிட சாஸ்திரப்படி சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் பெண் கிரகங்களாக கருதப்படுகின்றன. ஒருவரின் ஜாதகத்தில் பெண் கிரகங்களான இந்த இரு கிரகங்களும் பாதிக்கப்பட்டாலும் 4, 7, 11 ஆகிய இடங்கள் பலமிழந்து இருந்தாலும், கேதுவோடு தொடர்பு இருந்தாலும் இவர்கள் பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அர்த்தம். முற்பிறவி கர்மாவால் தெரிந்தோ தெரியாமலோ பெண்களின் சாபத்தை பெற்றவர்களுக்குத்தான் இப்படி ஜாதக அமைப்பு இருக்கும். ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவர் பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தோஷமானது பரம்பரை பரம்பரையாக தொடரும். இவர்களுக்கு பெண்களால் நன்மை ஏற்படாது. திருமண தடை போன்ற தடைகள் ஏற்படும். அப்படியே திருமணம் நடந்தாலும் குடும்ப வாழ்க்கை என்பது சுமூகமாக அமையாது. கணவன் மனைவி பிரிந்து வாழும் நிலை ஏற்படும். ஜாதகத்தில் பெண் சாபம் இருந்தால் 7வது இடம் அல்லது 7ஆம் இடத்து அதிபதியோடு கேது சேர்ந்து இருக்கும் நிலை இருக்கும். பெண் கிரகங்கள் பாவ கிரகங்களோடு சிக்கி இருப்பதும் குரு பலம் பெறாமல் இருப்பதும் முற்பிறவி சாபத்தினாலேயே ஏற்படும். கடுமையான பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் விருத்தி என்பதே இல்லாமல் இருக்கும். இப்படி ஜாதகத்தில் பெண் சாபதோஷ பாதிப்பு இருந்தால் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் வீட்டில் சுமங்கலி பூஜை செய்ய வேண்டும். திருமண தடை உள்ளவர்களும் பிரிந்து வாழும் தம்பதிகளும் கோபூஜை செய்ய வேண்டும். மனைவி அல்லது குடும்பத்தில் உள்ள பிற பெண்கள் மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பொருளாதார பிரச்சனையால் திருமணம் நடத்த முடியாமல் கஷ்டப்படும் ஏழை பெண்ணுக்கு மாங்கல்யத்திற்கு, பொன் திருமணத்திற்கு தேவையான உதவிகள், புடவை ஆகியவை வாங்கி கொடுக்கலாம். குடும்பத்தில் சுமங்கலியாக இருந்த பெண்களுக்கு முறையாக தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுத்து அவர்களின் ஆசையை பெற முயற்சி செய்ய வேண்டும். சுமங்கலி பெண்களை அல்லது சிறு பெண்களை வீட்டிற்கு அழைத்து சாப்பாடு போட்டு தாம்பூலம் கொடுத்து அவர்களுடைய நம்முடைய மூதாதையர்களாக நினைத்து வணங்கி மரியாதை செய்ய வேண்டும். தை மாத வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் மாலை 6 மணிக்கு மேல் வீட்டின் தென்மேற்கு திசையில் நம் முன்னோர்களில் வாழ்ந்து மறைந்த சுமங்கலி பெண்ணின் படத்தை வைக்க வேண்டும். அதற்கு முன் இலை போட்டு வடை பாயாசத்துடன் உணவு, சர்க்கரை பொங்கல், அதிரசம், பணியாரம் போன்ற இனிப்பு வகைகள் ஆகியவற்றை படைத்து அதோடு புடவை, மஞ்சள், கிழங்கு, கண்ணாடி, சீப்பு, வளையல், குங்குமம், வாசனை மலர்கள், மறிக்கொழுந்து உள்ளிட்ட மங்கள பொருட்களையும் படைத்து வழிபட வேண்டும். பிறகு தீபம் ஏற்றி வீடு முழுவதும் சாம்பிராணி காட்டி இறந்த சுமங்கலி பெண்ணை மனதார நினைத்து வழிபட்டு நம்முடைய வேண்டுதலை சொல்ல வேண்டும். ஆத்மார்த்தமாக நம்முடைய பிரச்சனை தீர வழிபட்ட பிறகு பூஜையில் வைத்த உணவை வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட வேண்டும். பூஜையில் படைத்த புடவை உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வீட்டில் உள்ளவர்கள் பயன்படுத்தலாம் அல்லது யாருக்காவது சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுத்து விடலாம். இந்த வழிபாட்டினை தை மாதத்தில் செய்வது சிறப்பாகும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.